முடியும் 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 முடியும். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் மத்திய அரசிற்கு 6 வார கெடு கொடுத்திருந்த பின்னாலும் மத்திய அரசு அதற்கான எந்த முயற்சிகளும் இறங்குவதாக தெரியவில்லை. தமிழகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திலே பாரத பிரதமரை சந்திப்பதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொண்ட போதும் இன்னும் பிரதமர் தமிழகத்தின் அனைத்து கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்காதது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்நோக்கத்தை காட்டுகிறது. கர்நாடகாவிலே தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்று தமிழகத்தை பலி கொடுக்க பாரதிய ஜனதா கட்சி நினைப்பதுதான். தமிழகத்தினுடைய அனைத்து கட்சி தலைவர்களை கூட பிரதமர் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்காமல் மௌனம் சாதிப்பது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தே ஆக வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தமிழக முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பதை முடிவெடுத்து மொத்த தமிழகமும் ஒருமித்த குரலில் காவிரி மேலாண்மை வாரியத்தை உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெடுவுக்குள்ளாக அமைத்தாக வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம். கேரள அரசு சிறுவாணி தண்ணீரை தடுப்பதற்காக அணை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை முழுமையாக எதிர்க்கின்ற நாங்கள் கேரள அரசு தமிழகத்திற்கு வருகின்ற சிறுவாணி தண்ணீரை தடுப்பதற்கான எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளையும் தகர்த்தெறிவதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம். எந்த காரணத்தை கொண்டும் கோவைக்கு சிறுவாணி தண்ணீர் கிடைப்பதிலே சிறு குறையும் இல்லாமல் பாதுகாப்போம். இப்போதைக்கு தமிழகத்தில் இருக்கிற நிலைமை வேறு. இத்தனை ஆண்டுகளாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்ட முடியாமல் தமிழக அரசு தவிர்த்து வந்தார்கள். இன்றைக்கு தான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்து செயல்படுகின்றோம். வடகிழக்கு மாகாணங்களிலே பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வெற்றி என்பது இந்தியா முழுவதும் தொடரும் என்ற நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருந்தால் ஏமாந்து போவார்கள். குறிப்பாக திரிபுராவிலே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கொள்கைகளுக்கு எதிரான வாக்குகளாகத்தான் அதை பார்க்க வேண்டும். மேற்கு வங்கத்திலும் திரிபுராவிலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோல்வி எடுத்து காட்டியிருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள்.